சப்கோ நமஸ்தே, எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் பிராத்மிக்கில் பார்ட் டூவில் உள்ள பத்திய போயம், அதாவது நான்காவது பத்திய நான்காவது போயம், மோர் பீகாக் மயில் என்று தமிழில் கூறுவோம். ஹமாரே தேஷ் கா ராஷ்ட்ரிய பக்ஷி கியா ஹை, நமது தேசத்தின் தேசிய பறவை என்ன? ஹமாரே தேஷ் கா ராஷ்ட்ரிய பக்ஷி மோர் ஹை, நமது தேசத்தின் தேசிய பறவை மயிலாகும். மோர் பீகாக் நாச் நாச்கர் ஆத்தா மோர் நானா ரங் திகாத்தா மோர் பச்சோ கோ பகலாத்தா மோர் பாக் பாக் உட் ஜாத்தா மோர். நாச் என்றால் டான்ஸ், கர் நாச்கர் என்றால் அந்த டான்ஸ் செய்கிறது, அதாவது நடனம் ஆடிக்கொண்டே. ஆத்தா என்றால் வருகிறது, என்ன வருகிறது? மோர் பீகாக் மயில் வருகிறது. நாச் நாச்கர் ஆத்தா மோர் நடனம் ஆடிக்கொண்டே வருகிறது. நானா ரங் திகாத்தா மோர், நானா என்றால் பல வகையான, ரங் என்றால் கலர் நிறம், திகாத்தா மோர் அதாவது பார்க்க முடிகிறது. நானா ரங் திகாத்தா மோர் பல வகையான நிறங்களை காண்பிக்க கூடிய மயில். பச்சோங்கோ பஹலாத்தா மோர், பச்சோங்கோ என்றால் குழந்தைகளை, பஹலாத்தா என்றால் மகிழ்வித்தல் சந்தோஷப்படுத்துதல் என்று அர்த்தம். இங்கு பார்த்தீர்களா, பச்சோங்கோ பஹலாத்தா மோர் என்றால் குழந்தைகளை மகிழ்விக்கின்ற அல்லது சந்தோஷப்படுத்துகின்ற மயில். பாக் பாக் உட் ஜாத்தா மோர், பாக் என்றால் கார்டன் தோட்டம் என்று அர்த்தம், உட் என்றால் பறக்கிறது, ஜாத்தா மோர்னா போகின்றது, அதாவது தோட்டங்கள் தோறும் பறந்து போகும் மயில். வன் பன் ஷோபித் ஹோத்தா மோர், சாவன் மே ஹுஷ் ஹோத்தா மோர், சுன் சுன்கர் பாதல் கா ஷோர் அப்னா நாச் திகத்தா மோர். வன் வன் ஷோபித் ஹோத்தா மோர், வன் என்றால் ஃபாரஸ்ட், ஷோபித் ஹோத்தா மோர் டெக்கரேட் பண்ணக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய மயில். சாவன் மே ஹுஷ் ஹோத்தா மோர், சாவன் மே ஆவணி மாதத்தில் ஹுஷ் ஹோத்தா மோர் மகிழ்ச்சி, அதாவது மகிழ்விக்கும் மயில். ஆவணி மாதம் வந்தாலே மயிலுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். சுன் சுன்கர் பாதல் கா ஷோர், ஷோர் என்றால் சப்தம் சவுண்ட் என்று அர்த்தம், பாதல் கிளவுடு அதாவது மேகம், சுன் சுன்கர்னா கேட்கிறது, அந்த சவுண்டை கேட்கிறது. சுன் சுன்கர் பாதல் கா ஷோர், மேகத்தினுடைய சப்தங்களை கேட்டு அப்னா நாச் திகாத்தா மோர் தன்னுடைய அழகிய நடனத்தை காண்பிக்கும் மயில். கித்னே சுந்தர் பங்கு ஹைம் தேக்கோ, பங்குமே கித்னே ரங்கு ஹைம் தேக்கோ, ரங்குமே கித்னே டங்கு ஹைம் தேக்கோ, நாச் மனோகர் இஸ்கா தேக்கோ. கித்னே சுந்தர் பங்கு ஹைம் தேக்கோ, பங்கு என்றால் ஃபெதர் அதனுடைய சிறகுகள், சுந்தர்னா பியூட்டிஃபுல் அழகானது, அதாவது கித்னே சுந்தர் பங்கு ஹைம் தேக்கோ, எத்தனை அழகிய சிறகுகள் இருக்கின்றன பார். பங்குமே கித்னே ரங்கு ஹைம் தேக்கோ, பங்குமே அந்த ஃபெதரில் அந்த சிறகுகளில் கித்னே எத்தனை ரங்கு ஹைம் கலர் நிறங்கள் இருக்கின்றன, தேக்கோ பார். ரங்குமே கித்னே டங்கு ஹைம் தேக்கோ, ரங்குமே வண்ணங்களில் நிறங்களில் கித்னே எத்தனை டங்கு ஹைம் வகைகள் இருக்கின்றன, தேக்கோ பார். நாச் மனோகர் இஸ்கா தேக்கோ, மனதை கவரக்கூடிய இதனுடைய அழகிய நடனத்தை பார். சப்தாத் அர்த்தம் மீனிங்ஸ், நாச் டான்ஸ் நடனம், ரங் கலர் நிறம், நானா வெரைட்டி ஆஃப் பல வகையான, பகலானா டூ என்டர்டைன் மகிழ்வித்தல், உட்னா டூ ஃப்ளை பறந்தல், ஷோபித் ஹோனா டு பிகம் பியூட்டி அழகாக்குதல், சாவன் ஜூலை டு ஆகஸ்ட் அதாவது ஆங்கில மாதத்தில் ஜூலை டு ஆகஸ்ட் மாதம் என்று கூறுவார்கள், தமிழ் மாதத்திற்கு ஆவணி மாதம் என்று கூறுவோம். பாதல் கிளவுடு மேகம், சோர் நாய்ஸ் கூச்சல் சப்தம், பங் ஃபெதர் சிறகு, டங்கு மெத்தட் மாதிரி அல்லது வகை, மனோகர் ஃபெசினேட்டிங் மனதை கொள்ளை கொள்ளுதல்.
நாச் நாச்கர் ஆத்தாமோர் நாணாரங் திகத்தாமோர் பச்சோங்கோ பகலாத்தாமோர் பாக் பாக் உச்சாத்தாமோர். இதனுடைய அர்த்தத்தை நாம் இப்பொழுது எழுத வேண்டும். முதலில் இடம் என்று எழுதி இப்பாடலின் வரிகள் எவற்றிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்பதனை எழுத வேண்டும். பொழிப்புரை என்று எழுதி மைய கருத்து எழுத வேண்டும். கருத்துரையில் இவற்றில் என்ன கருத்து கூறப்பட்டுள்ளது என்பதனை எழுத வேண்டும். இடம், இப்பாடலின் வரிகள் மோர் என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இப்பாடலில் பாடலாசிரியர் நம் தேசிய பறவை மயிலை பற்றி அழகாக வர்ணித்துள்ளார். பொழிப்புரை, இதில் கூறப்பட்டுள்ள மைய கருத்து, மயில் நன்றாக நடனமாடிக்கொண்டு வருகிறது, பல நிறங்களை காண்பித்து கொண்டு வருகிறது, அது குழந்தைகளை மகிழ்விக்கிறது, தோட்டங்களில் அங்கும் இங்கும் பறந்து கொண்டு மயில் வருகிறது. கருத்துரை, தேசிய பறவையின் அழகை கவிஞர் சிறப்பாக வர்ணித்துள்ளார். இரண்டாவது ERC மோர் என்ற போயத்தில் மூன்றாவது பேராகிராப்பில் உள்ளது. பாருங்கள், கித்தனே சுந்தர் பங்கு ஹைம் தேக்கோ, பங்குமே கித்தனே ரங்கு ஹைம் தேக்கோ, ரங்குமே கித்தனே டங்கு ஹைம் தேக்கோ, நாச் மனோகர் இஸ்கா தேக்கோ. இதனுடைய அர்த்தம் எழுத வேண்டும். இடம், இப்பாடலின் வரிகள் மோர் என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதில் பாடலாசிரியர் மயிலை பற்றி சிறப்பாக வர்ணித்துள்ளார். பொழிப்புரை, இதில் கூறப்பட்டுள்ள மைய கருத்து, மயிலுக்கு எத்தனை அழகான சிறகுகள் இருக்கின்றன, அதன் சிறகுகளில்தான் எத்தனை நிறங்கள், அதன் நிறங்களில் எத்தனை விதங்கள், அதனுடைய நடனம்தான் அனைவரின் மனதை கவரக்கூடியதாக இருக்கிறது என்று மயிலின் அழகை காணுமாறு பாடலாசிரியர் விவரித்துள்ளார். கருத்துரை, தேசிய பறவை மயிலின் அழகை கவிஞர் சிறப்பாக வர்ணித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹிந்தியில் பிறரிடம் பேசுவதற்கு முயற்சியை இன்றே தொடங்குங்கள். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தன்யவாத்.